அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் பல. சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எங்க அப்பா வந்து உங்ககிட்ட கிட்டத்தட்ட உங்களோட இசை கூட 35 வருஷமா பணியாற்றி இருக்காரு. நிறைய 35 வருஷமா உங்களுக்கு நிறைய சொல்லுவாரு. ஆமா ஆமா, பொன்னாரப்பேட்டையில இருந்து வருவாங்க அப்பா. சி ஆர் சுப்பிரமணியன் இசைக்குழுல இருந்து பணியாற்றி இருக்காங்க அவரு. அது வந்து எங்க குடும்பத்துக்கு வந்து நீங்க கிட்ட பிச்சைன்னு சொல்லலாம். நீங்களும் எம்எஸ் வேணும், அது எங்கள் குடும்பம் மறக்க முடியாது. அது கண்டிப்பாக இந்த இப்போ நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கோம்னா காரணம் அதுக்கு நீங்கள் தான் எல்லாமே. நான் ஒரு கணேஷ்க்கு போன ஒரு இசைக்குழு நடத்திட்டு இருக்கேன். ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது அண்ணன். ஆரம்பிச்சு அது வந்து வர டிசம்பர் மாதம் 14 அது வந்து வெள்ளி விழா ஆண்ட கொண்டாடுறேன் அண்ணன். உங்களை மாதிரி பெரியவங்களாம் வந்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்துருந்து நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அண்ணன். ஆகஸ்ட் 29 2012 உங்களுக்கும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை ஜேஆர்டி சார்பாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்கள் நடத்தினாங்க. அதை கண்டு வந்து இசைக்கலைஞர் எல்லாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆனந்தம். அது கோடானு கோடி ரசிகர்களை வந்து உங்களை இசையால் மயக்க வச்சிருக்கீங்க. எல்லா இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் கோடானு கோடி இசை ரசிகர்கள் சார்பாகவும் மாண்பு முதலமைச்சருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரோட மனசுன வந்து அவங்க மகிழ்ச்சி வெள்ளத்தை தவழ விட்டாங்க. உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினது மூலமாக அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. 29 போன மாதம் ஆகஸ்ட் 29 2012 நடந்த விழாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் மக்கள் எல்லோருமே பிரமாதமாக சொன்னார்கள். அதே போல் விஸ்வநாதராமமூர்த்திக்கு இதுவரையிலும் யாரும் இது மாதிரி பாராட்டு விழா நடத்தினதே கிடையாது. இது எவ்வளோ பாராட்டு விழாவை நடத்தியிருக்கார்கள், ஆனால் இந்த பாராட்டு விழா மிகவும் போற்ற வேண்டியது. அம்மாவை மறக்கவே முடியாது என்றும். என்ன, நான் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ஏய் ராமமூர்த்தி போகிறப்போ ராமமூர்த்தின்னு சொல்லாதையா, விஸ்வநாத ராமமூர்த்தின்னு சொல்லுங்க அப்படின்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. அதனால் அந்த பேர் என்றும் அழியாமல் இருக்கிறதுக்கு மக்கள் எல்லோரும் நீங்கள் துணை புரிந்து எங்களுக்கு நிற்க வேண்டும். கணேஷ் கிருபா. ஏன்னா கணேஷை மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதனால் நாளைக்கு வருது. அதனால் விநாயகரை மறந்தால் கணேஷை மறக்க முடியாது இருந்துடும். அதனால் விநாயகரையும் மறக்க மாட்டேன், கணேஷ் கிருபாவையும் மறக்க மாட்டேன். ஆனால் கணேஷுக்கு விநாயகர் மூலியமாக கிருபை கொடுக்கணும். ஏன்னா இட்ஸ் அ பெஸ்ட்டு கண்டக்டர் சார், நல்ல கண்டக்டர். அது அந்த வயலின்ஸு அவங்களெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதில் கொஞ்சம் நடுவில் அப்படி எப்படி இருக்கும் அதை பற்றி பரவாயில்ல, அது மக்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த அமைப்புகள் இருக்குது பாருங்கள், 100 வாட்சிருக்காங்க சார். அந்த 100 வந்து சமாளிக்கிறதுங்கிறது யாராலையும் முடியாது. ஆனால் கணேஷ் கிருபா இது மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாருங்கிறது நான் கூட நினைக்கல. நாங்கள் கூட பண்ண முடியாது போல இருக்குது. அவ்வளவு வந்து பார்த்து போய் பார்த்தா இது பிரித்து இங்கே ஒரு செக்ஷன் அங்கே ஒரு செக்ஷன் இது மாதிரி பிரித்து தனித்தனியாக ரிகர்சல் பண்ண, அன்றைக்கி ரிகர்சலுக்கு நாங்களும் விஸ்வநாதனும் போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்தோம் அவ்வளோ பர்ஃபெக்ட்டு கண்டக்டிங். ரெண்டாவது, அவர் எங்களுக்கு வந்து குடும்ப சிநேகிதர் சார். குடும்ப சிநேகிதர் மட்டும் இல்லை, தூரத்து கொஞ்சம் உறவு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வல்லம் கிருஷ்ணன் வந்து அவருக்கு ரொம்ப இன்டிமேட். அவர் சபாபதிக்கு, சபாபதி எப்படி சாஃப்டாக இருக்காரோ அதே மாதிரி மிஸ்டர் கணேஷ் கிருபாவும் வெரி சாஃப்ட் நேச்சர். யாரையிட்டையும் போய் அதர்ந்து பேச மாட்டார், அந்த சிரித்த முகத்தோட எல்லாமே செய்வார். அதனால் அவரை வந்து கண்டக்டிங்கில் ஒரு பெரிய லெவலுக்கு வரும்படியாக இந்த விநாயகர் பெருமான் இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம் பல. இசைக்குழு ஆரம்பித்து 25 மேல் ஆகிவிட்டது மிஸ்டர் கணேஷ் கிருபா அவர்கள். அந்த இசைக்குழு வந்து டிசம்பர் மாதம் 14 அவர் வந்து
ஒரு பெரிய விழா நடத்த போகிறாங்க. அதில் எங்களையும் கலந்துக்க சொல்லியிருக்கார். நானும் எம்எஸ்வியும் அவசியம் கலந்துக்குவோம். அவர் இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து செய்யும்படியாக நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவ்வளோதான்.